ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடிணையற்ற நாமத்தினாலே வேதமே நலம் என்கிற அனுதின காலை தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பராக. பிரியமானவர்களே, கடந்த ஜூலை மாதம் முழுவதும் தேவன் நம்முடைய வாக்குத்தத்த வார்த்தையின்படியே நம்மை அற்புதமாக, ஆச்சரியமாக, அதிசயமாக தேவன் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நிலை கொண்டிருப்பார் என்கிற வார்த்தையின்படி அவர் நம் நடுவில் இருந்து அற்புதமாக தேவன் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். அதை எண்ணி ஆண்டவருக்கு துதியும் கனத்தையும் மகிமையும் செலுத்தி ஸ்தோத்தரிப்போமாக. இந்த புதிய மாதத்திலும் கூட ஆண்டவர் தருகிற வாக்குத்தத்த செய்தியை நாம் கேட்டு ஆசீர்வதிக்கப்படுவோமாக. இந்த ஆகஸ்ட் மாதம் தேவன் செய்ய போகிற காரியம் என்ன? அவர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் சொன்ன நல் வார்த்தைகளை அவர் நிறைவேற்றுகிறவராக இருக்க போகிறார். எரேமியா 33 அதிகாரத்தை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். எரேமியா 33 அதிகாரம் இரண்டு காரியங்களை நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. ஒன்று, எருசலேமின் நகரம் எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தது, அது இருக்க போகிறது என்பதை குறித்தும் நமக்கு வெளிப்படுத்துகிறது. இரண்டாவது, தேவன் எப்படிப்பட்டவர் என்கிற நிலையை குறித்தும் நமக்கு வெளிப்படுத்துகிறது. பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலும் ஆண்டவர் நமக்கு தெரியப்படுத்துகிற இந்த செய்தியிலிருந்து ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிற செய்தி என்னவென்றால், ஆண்டவர் எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் அவர் முன் இருப்பது போலவே நம்மை திரும்பவும் கட்ட முடியும், அவர் நம்மை நிலைநாட்ட முடியும், ஆசீர்வதிக்க முடியும் என்பதை இந்த செய்தி நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. எந்த நிலைமையில் இருந்தாலும் கூட அந்த நிலைமையை அவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். இந்த பகுதியிலே வாசிக்கும் போது, பாலாய் கிடக்கிறவைகள், அவாந்திர வழியாய் இருக்கிறவைகள், எல்லாம் முற்றிலும் அழிந்து போனவைகள், எல்லாவற்றையும் திரும்ப ஆண்டவர் எடுப்பித்து, திரும்ப ஆண்டவர் கட்டுவித்து, திரும்ப ஆண்டவர் ஆசீர்வதிப்பதை குறித்து இந்த பகுதி நமக்கு வெளிப்படுத்துகிறது. பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலும் ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். உலக வேண்டுமானால் எப்படி வேண்டுமானாலும் சொல்லலாம், ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் முடிவிலே துவக்கத்தை பார்க்கிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய நிலைமை எப்படி போனாலும் சரி, திரும்ப அவர் நம்மை எடுப்பிக்க முடியும், அவர் கட்ட முடியும் என்பதை குறித்து ஒரு தெளிவான விஷயத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நம் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை குறித்து இந்த வேதம் நமக்கு வெளிப்படுத்தி நமக்கு காண்பிக்கிறது. இந்த எரேமியா 33 அதிகாரத்தில் தேவனுடைய சுவாபங்களை குறித்து இங்கு வெளிப்படுத்துகிறது. ஒன்று, அவர் மன்னிக்கிறவராக இருக்கிறவர். வேதத்திலே 33 அதிகாரத்தில் 8 வசனத்தை வாசிக்கும் போது, அவர் மன்னிப்பேன், அவர் மன்னிக்கிறவராக இருக்கிறார். 26 வசனத்தில், தம்முடைய ஜனத்திற்காக அவர் இரங்குகிறவராக இருக்கிறார். பாருங்கள், நாம் ஆராதிக்கிற தேவன் நாம் எப்படிப்பட்ட அக்கிரமங்கள் செய்திருந்தாலும் நாம் மனம் வருந்தும் போது தேவன் நமக்கு இரங்குகிறவராய், நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை மீண்டும் எடுப்பித்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக, அவர் நீதியாயிருக்கிற கர்த்தர் என்று வேதம் சொல்கிறது. 16 வசனத்தில், நீதியாயிருக்கிற கர்த்தர், அது என்ன? அவர் நீதியும் நியாயத்தையும் நிலைநாட்டுகிறவராய், நியாயம் செய்கிறவராக இருக்கிற ஆண்டவர். அவர் ஸ்தோத்திரம், யார் அந்நியாயம் செய்தாலும் அவர் நமக்காக நீதி செய்கிறவராக இருந்து நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். 3, பாருங்கள், அவர் வாக்குறுதியை நிறைவேற்றுகிற ஆண்டவர். அவர் பொய் சொல்ல ஒரு மனுஷன் அல்ல, மனமாற ஒரு மனு புத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ என்று சொல்லப்படுகிறது. சொன்னதை செய்யும் அளவும் அவர் கைவிடாத தேவன். ஆகவே உங்க வாழ்க்கையில அவர் வாக்குறுதியிலே நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். மனுஷன் தவறி விடுவான், ஆனால் தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்குறுதிகளை அவர் அப்படியே நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார் என்பதை குறித்து 14 வசனத்தில் வாசிக்கிறோம். 25 வசனத்தில், அவர் உடன்படிக்கையிலே மாறாதவராக இருக்கிறார். வேதத்தில் அநேகரோடு ஆண்டவர் உடன்படிக்கை செய்திருக்கிறார். அவர் பண்ணின உடன்படிக்கையை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெறுந்தாலும் அவருடைய சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெறாமல் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, அவர் நம்மோடு பண்ணின உடன்படிக்கையிலே நிலைத்திருக்கிறவராக இருக்கிறார், மாறாதவராக இருக்கிறார்.
ஆகவே பிரியமானவர், இந்த காலை வேளையிலோ ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்வோம். நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் புரிந்து கொண்டு நாம் மீண்டும் அவர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார் என்பதை குறித்து நாம் அறிந்து கொள்வோமாக. இந்த நாளிலும் இந்த காரியங்களை நாம் நினைவில் வைத்து ஆண்டவரிடத்தில் பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரே, நீர் என்னை மன்னிக்கிறவர், என்னை மன்னித்து மீண்டும் என்னை கட்டுவித்து என்னை எடுப்பித்து என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லுவோமாக. ஆண்டவரே, நீர் எனக்கு நீதி செய்கிறவர், நீதியை செய்யும் என்று சொல்லுங்கள். அவர் வாக்குறுதியை நிறைவேற்றுகிறவர், நீர் எனக்கு தந்த வாக்கு தத்த வார்த்தைகளை நிறைவேற்றும் என்று சொல்லுங்கள். ஆமென். அவர் பணின உடன்படிக்கையை நினைவு கூறுகிற தேவன். ஆகவே உடன்படிக்கையை ஆண்டவர் மறவாதவராய் மாறாதவராய் இருக்கிறார். ஆகவே உடன்படிக்கையை என் வாழ்க்கையில நினைத்தருளி நிறைவேற்றும் என்று சொல்லுங்கள். அவர் அப்படியே செய்கிறவராக இருக்கிறார். பாருங்கள், இந்த எருசலேமின் நகரம் எப்படி இருக்கிறது என்றால், வீடுகள் எல்லாம் தரைமட்டமாக்கப்பட்டிருக்கிறது. ராஜாக்களுடைய அரமனைகள் எல்லாம் தரைமட்டமாக்கப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஆரோக்கியம் போனது, சௌக்கியம் போனது. அது மட்டுமல்லாமல் எல்லா நன்மைகள் போய்விட்டது. ஆட்டு மந்தைகள், மலையிலே ஆட்டு மந்தைகள் இருக்கும், ஆட்டு மந்தைகள் இல்லை, வீதிகளில் சத்தம் இல்லை, ஆசாரியர்கள் பலியிடுவதற்கு ஆசாரியர்கள் இல்லை, ராஜாக்கள் இல்லை, ஆளுகிறவர்கள் இல்லை. இப்படிப்பட்ட எருசலேம் முழுவதும் பாலாய் கிடக்கிறது. ஆனால் ஆண்டவர் முன் இருந்தது போலவே திரும்ப அதை நிலைநாட்டுவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருந்தார். பிரியமானவர்களே, எரேமியா 33 அதிகாரம் அதிலே 11 வசனத்தின் பின்பகுதியை வாசிக்கும் போது, அவர்கள் முன் இருந்தது போல் இருக்கும்படி தேசத்தின் சிறையிருப்பை திருப்புவேன் என்று ஆண்டவர் கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, எந்த நிலைமைக்கு போனாலும் சரி, ஆனால் ஆண்டவர் மீண்டும் முன்நிலைமையில் இருக்கிறபடியே அவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, எது இழந்து போனாலும் சரி, யார் என்ன சொன்னாலும் சரி, இழந்து போனதை திரும்ப தருகிறவர். தாவீது எல்லாவற்றையும் இழந்து போனான், ஆனால் இழந்து போனது எல்லாம் திரும்ப அவன் திருப்பி கொண்டான். ஒன்றும் விடாமல் எல்லாவற்றையும் திருப்பி கொண்டானாம். அது போல உங்க வாழ்க்கையில நீங்க எதை இழந்திருக்கிறீர்கள்? சமாதானத்தை இழந்து போயிருக்கிறீர்களா? ஆரோக்கியத்தை இழந்து போயிருக்கிறீர்களா? நன்மைகளை இழந்து போயிருக்கிறீர்களா? வீடுகளை இழந்து போயிருக்கிறீர்களா? உங்களுக்கு இருக்கிற எல்லாவற்றையும் இழந்து போன நிலைமையில் இருக்கிறீர்களா? எதை இழந்து போனாலும் சரி, மீண்டும் வர்த்திக்க பண்ணுகிறவராய், மீண்டும் பெருக பண்ணுகிறவராய், மீண்டும் நன்மைகளை அவர் வர்ஷிக்கிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், எந்த ஜனங்கள் அவமானப்படுத்தி நிந்தையாய் பேசினார்களோ, அந்த ஜனங்கள் இவர்களுக்கு தேவன் அளிக்க போகிற நன்மையை கண்டு பயந்து நடுங்கும்படி அவர் செய்கிறவராக இருக்கிறார் என்று இந்த வேத வசனங்கள் நமக்கு தெரியப்படுத்துகிறது. பிரியமான, இந்த காலை வேளையிலும் ஆண்டவருடைய வாக்கு தத்த வார்த்தையை நாம் விசுவாசித்து இந்த ஆகஸ்ட் மாதம் ஆண்டவரே, உம்முடைய நல் வார்த்தையை என் வாழ்க்கையில நிறைவேற்றும். எது என்னை விட்டு இழந்து போயிருந்தாலும், எதை நான் இழந்து போயிருந்தாலும், திரும்ப நீர் எனக்கு தந்து ஆசீர்வதிப்பதற்கு வல்லவராய் இருக்கிறீர் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி நாம் பார்த்து நாம் ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, தர்மியான வேளையில் நீர் எங்களுக்கு தந்த வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆகஸ்ட் மாதம் உம்முடைய நல் வார்த்தையை எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற பண்ணும். நீர் எப்படிப்பட்ட தெய்வம் என்பதை எங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறீர். மன்னிக்கிறவர், இரங்குகிறவர், நீதி செய்கிறவர், உடன்படிக்கையிலே மாறாதவர், வாக்குறுதி நிறைவேற்றுகிறவர் என்பதை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, எந்த நிலைமையில் நாங்கள் தள்ளப்பட்டு இருந்தாலும், ஆண்டவரே ஒன்றும் இல்லாமல் இருந்தாலும், நீர் மீண்டும் எங்களை தூக்கி நிறுத்தி ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறீர். தொடர்ந்து நீர் அப்படியே செய்யும். இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் மாறுதலை ஏற்படுத்துவீராக. எதை இழந்து போயிருந்தாலும் அவர்கள் இந்த ஆகஸ்ட் மாதம் இழந்ததை மீண்டும் அவர்கள் பெற்றுக் கொள்ளத்தக்கதாக உடைய வார்த்தை நிறைவேற பண்ணும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்த ஜனங்கள் நிந்தித்தார்களோ, அவமானப்படுத்தினார்களோ, ஏளனமாய் பார்த்தார்களோ, அதே ஜனங்கள் இவர்களுக்கு உண்டாகிற நன்மைகளை கண்டு, மாறுதலை கண்டு பயந்து நடுங்கும்படி கர்த்தர் செய்தருளும். தொடர்ந்து உம்முடைய கரம் கூடிருந்து அற்புதமாய் நடத்தட்டும். இயேசுவி நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, விசுவாசத்தோடு ஜெபத்தோடு அவருடைய வார்த்தைகளை வைத்து நீங்கள் ஜெபியுங்கள். நல் வார்த்தையை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற பண்ணுவார். God bless you.